அமைச்சர் ராஜகண்ணப்பன் முன்னாடி நாற்காலியில் உட்கார்ந்ததை பற்றி மைப்பா நாராயண் அவர்கள் சொன்னார். ஒன்று பிரச்சனை இருக்கிறதுக்கெல்லாம் அண்ணன் திருமாவளவன் போகிறாரு, அல்லது திருமாவளவன் போகிறதுக்கெல்லாம் பிரச்சனை இது அப்படின்னு. திருமாவளவன் நாற்காலியில் உட்கார்றது தான் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை, நாற்காலி கிடச்சிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க, அண்ணன் அது ரொம்ப பிரபாவங்கள் சொன்னார். என்னென்னா, ஜி தொலைக்காட்சியில் வந்து அம்பேத்கரை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பரில். அப்போ அண்ணன் வந்து இல்லை சிறப்பு விருந்தினர் திருமாண்ணன். நான் கடைசியாக வந்தால் போதுண்ணேன், ஏன்னா அம்பேத்கரை பற்றி அண்ணன் ஒன்று புதிய செய்தி கேட்க போகிறதில்ல பேசுகிறவங்கிட்டருந்து. அதனால் இவர்கள் எல்லோரும் பேசணும், கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 15 பேர், இந்த பக்கம் 15-30 பேர் பேசணும். அதனால் நீங்கள் மெதுவாக வாங்கன்னு சொன்னால் அண்ணன் குறித்த நேரத்துக்கு வந்துட்டார். எப்போவுமே எப்பவும் வர்ற மாதிரியே. சரி, வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அறையில் உட்காந்துருங்க, நாங்கள் நிகழ்ச்சியை நடத்துகிறோம், ரொம்ப அசௌரியமாக இருக்கும் அந்த நாக்காளியில்ன்னு. ஏன்னா நாங்கள் ஒரு 3 நிமிஷம் உட்கார போகிறோம் கெஸ்ட்டுக்காக தயார் பண்ண நாக்காளி, அந்த நாக்காளியில் அவ்வளோ நேரம் உட்கார முடியும். இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு வந்து அண்ணன் உள்ளே உட்கார், நான் எல்லாம் பேசுகிறத கேட்குறேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க நிகழ்ச்சியில். 3.5 மணி நேரம் அசோரி நாக்காளியில் கைகட்டியே உட்காந்துருந்தார் என்ன, அது அவருடைய இயல்பு. அது நான் வந்து ஒவ்வொரு நேரம் நடத்தும் போதெல்லாம் யோசனை பூரா எனக்கு இவர் மேலேயே இருக்குது. இந்த நாக்காளியில் உட்கார வச்சு விட்டோமே, நம்ம 3 நிமிஷம் உட்கார வைக்கிற நாக்காளி இதில் 3.5 மணி நேரம் உட்காந்துருக்காருனா, அதில் பேசி கேட்ட செய்தி அத்தனையும் அவருக்கு தெரிந்த செய்தி. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிக்காரர்களும் வந்து பேசுகிறாங்க. அதில் அம்பேத்கரை பற்றி பேசும்போது ஒன்றும் கட்சி வேறுபாடே கிடையாது இல்லை, அப்படிங்கும்போது எல்லாரும் வந்துட்டாங்க பேசுறதுக்கு. எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் ஒரு 35 நிமிஷம் அண்ணன் பேசினார். அண்ணன் பேசினா அதுவரையும் பேசி 30 பேரும் பேசார ஒரு புதிய செய்தியை எப்படி அணுக வேண்டும் அம்பேத்கரை அவர் எடுத்த கிளாஸ் பார்த்தீங்களா, அதான் மாஸ்டர் கிளாஸ். அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு பேர் பேசுகிறாங்க, திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக பேசுவார்னு நான் கேட்டதே இல்லை, நான் பார்த்ததே இல்லை அப்படி நான் சொன்னேன். எப்படா அவருக்கு பொதுவில் மேடை கொடுத்தீங்க, எப்படா அவர் பேசுனதை கேட்டீங்க, கேட்டாவளடா தெரியும் அவர் எப்படி பேசுவாருன்னு அப்படின். ஏன்னா மணிகண்டன் அவர்கள் 30 ஆண்டு காலமாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படி சொன்னார். நான் 30 ஆண்டு காலமாக பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பேன், நான் பேசுகிறவன் இல்லை, பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மதுரையில் வந்து பொதுக்கூட்டம் என்பது இரவெல்லாம் நடக்கும், ராத்திரியெல்லாம் நேரு ஆலால சுந்தர நாயர் கோயிலும் கோயில் இருக்கும், விட மடக்கமா சீதி மேலமா சீதியும் சந்திக்கிற இடம், சந்திக்கிற இடத்துல தான் வந்து குண்டக்குட்டியடிகளார் வந்து ஒரு முழு இரவு பேசுவார். ராத்திரி 9:30 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 5:30 மணிக்கு வாசத்தொலிக்கிற பெண்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் முடியுது. அதை போலவே அரசியல் கூட்டங்கள் அப்படி நடக்கு ராத்திரி பூரா. அப்படி அதற்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் கூட்டம் ராத்திரி 1:30 மணி வரை நடக்குது அப்படின்னா வந்து அது அண்ணனுடைய பிறந்தநாளாக நடக்குது. ஏன்னா ராத்திரி நடக்கிற ரொம்ப முக்கியம், எல்லோரும் வேறு வேறு வேலை பார்த்துட்டு வந்து ராத்திரி நேர பாடசாலையாக அரசியல் கூட்டம் நடந்தால் தான். ஏன்னா இங்கே நடக்கிறது வந்து வெறும் பேச்சோ வெறும் பாராட்டோ இல்லை. ஆசிரியர் வீரமணியில் தொடங்கி பீட்ரல் ஃபோன் தொடர்ந்து அப்புறம் கவிஞர்கள் இத்தனை பேர் பேசி, இப்போ நாங்கள் பேசி இதுக்கப்புறம் பேசுகிற 2 பேர் இருந்து கடைசியாக திருமா அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சீக்கிரம் ஏன் பேசணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா இந்த பேச்சை நான் மதுரையில் 30 வருஷத்துக்கு முன்னாடி தனி அறையில் எனக்கு மட்டும் பேசி கேட்டிருக்கேன். அன்னைக்கு அண்ணனுக்கு என்ன தெரியாது, அண்ணன் வந்து அப்போ அரசு ஊழியர் மதுரையில், அண்ணன் ஒரு மிதிவண்டியில் வருவாங்க அந்த இடத்துக்கு, அந்த வடக்கு மாவட்டத்துக்கு பின்னாடி இருந்துச்சு அந்த அலுவலகம். சவுந்தரபாண்டியன் சௌபா என்று எங்களால் அன்பாக அழைக்கப்பட்ட எழுத்தாளர் அவரை பார்க்க வருவார். பார்க்க வரும் பொழுது இவரும் சவுந்தரபாண்டியன் அவர்கள் இவரும் சவுந்தரபாண்டி பேசுவார். நான் நாகரிக கருதி சொல்கிறேன், அண்ணன் பேசுவார், சவுந்தரபாண்டியன் சௌபா கேட்பார். இதை கேட்பதை ஒரு சிறுவனாக பக்கத்தில் உட்காந்து நான் கேட்டிருக்கேன். அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரையும் கேட்குறேன்னா இவ்வளவு தெளிவாக ஒரு கருத்தை தான் சொல்ல வந்த விஷயத்தை பிறர் மனம் கோணாமல் தன் கருத்தை வலுவாக எடுத்து வைக்கிற தலைவனாகிறது இருக்குல்ல, அதை 30 ஆண்டு காலமாக நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவருடைய பேச்சில் இருக்க கோபம் குறைஞ்சிருக்கு, கனிவு கூடியிருக்கு, ஆனால் அந்த பாதை மாறவே இல்லை. அதே பேச்சு ஒரே போல தான் என்ன சொல்ல வந்தோமோ அந்த செய்தியை பேசிக்கிட்டே இருக்கார். அவர் அந்த பயணம் தாமதமாகுது, ஆள் சேர்ந்திருக்கான் சேரலை அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. இது என் கருத்து, இதை நான் வச்சிருக்கேன், இதில் நான் தெளிவோடு இருக்கேன், உனக்கு மாற்று கருத்து தான் சொல்லு, நான் மாற்றிக்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைவன் இருக்காரில்ல, அது ரொம்ப முக்கியம். நான் 2019 நாடாளுமன்ற தேர்தலை நினச்சி பார்க்குறேன். நான் பிரச்சாரத்துக்கு சிதம்பரத்துக்கு போயிருக்கேன். ஒரே கட்சியில் 2 வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி திமுகவோட கூட்டணி. அதில் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாரு, திருமாண்ணன் வந்து பானை சின்னத்தில் நிற்கிறாரு. சென்னையிலேருந்து சிதம்பரம் போகிற வரைக்கும் எனக்கு ஒரு யோசனை, எனக்கு இதுவே யோசனையாக இருக்குது. எனக்கு ஒரு கட்சியில் ஒரே கட்சியில் 2 வேட்பாளர், 2 பேரும் ஒரே சின்னத்தில் நின்ற வேண்டியதான, உறுதியாக ஜெயிக்க போகிறோம் உதயசூரியன்னா ஒரு குழப்பமும் இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை ஆதரிப்பதாக மக்கள் மனசில் பெரிய எண்ணம் இருக்குது. இருக்கும் பொழுது உறுதியாக வெல்ல போகிறோம். வெல்ல போகும் பொழுது ஒரு தலைவர் என்ன முடிவெடுக்கிறார்னா 2 வேட்பாளர், ஒருத்தர் உதயசூரியத்தில் இருக்கிட்டோம், உறுதியாக ஜெயிப்பேன். என்ன சொல்கிறாங்க எல்லாரும், உதயசூரியன் உறுதியாக ஜெயிப்போன்னு சொல்கிறோம், ரைட்டு. இப்போ ஒருத்தர் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அப்போ அந்த கண்டிப்பாக ஜெயிக்கிறாள் யார், நான் இல்லை, என்னை விடவும் வலுவாக இருக்கிற, என்னை விடவும் திறமையாக இருக்கிறேன்னு நினைக்கிற ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியத்தில் இருக்கட்டும் இல்லையா. நான் அப்போ தான் அவர் மாபெரும் தலைவர் நினச்சேன், அவர் நிற்கட்டும் உதயசூரியன் இல்லை, நான் பானையை தூக்கிட்டு போகிறேன் வீடு வீடாக. இந்த பானை என்ன ஜெயிச்ச முடியும் நான் நம்புகிறேன்.
ஆனால் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க, சுற்றி இருக்க பூரா நிற்காதீங்க, உதவி சொல்லுங்க, ரெண்டு பேர் உதவி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். வேணாம், அதை நான் பழி நான் வாங்கிக்கிறேன், தோத்தான் நான் தோத்தவன் வந்துட்டு போகிறேன். அது வந்து அண்ணாவை போல் நான் திருமாவளவனை பார்த்ததுன்றது தான். ஏன்னா அண்ணா மட்டும்தான் அந்த நாட்டில் இதுவரையும் வந்த தலைவர்களில் தான் தோத்தா அவர் தோத்து போயிட்டாருன்னா கட்சியை குறை சொல்ல மாட்டார். கட்சி தோத்தா ஐயையோ நான் தோத்து போயிட்டேன் நான் தான் காரணம் பாரு, அதை போல் அந்த பழியை நான் வச்சுக்கிறேன், நான் தோத்த வந்துட்டு போகிறேன் அப்படின்னு. ஆனால் அவர் நம்பினார், 2019 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன, தமிழ்நாட்டில் இருக்க 38 தொகுதி அறிவிச்சாச்சு, கடைசி தொகுதியாக தமிழ்நாடே காத்துக்கிற தொகுதியாக சிதம்பரம் தொகுதி இருந்துச்சு, அத்தனை பேர் சிதம்பரம் என்ன சிதம்பரம்னாச்சுன்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னங்க, அத்தனை பேர் எதிர்பார்த்தது அண்ணன் எப்படியோ ஜெயிச்சிருந்தேன், அண்ணன் ஜெயிச்சு வந்தார். இப்போ சினிமாவில் கட் பண்ணாமல் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணால் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 2021 சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை உடைப்பதற்கான எல்லா வகையிலையும் எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அத்தனை நடிகர்களும் திடீர் திடீர் கிளம்பிருக்கப்படுறாங்க, இவர் வந்துருவாருங்கிறாங்க, அவர் வந்துருவாருங்க, எல்லா நேரமும் நடக்கும்போது முத முதல்ல அண்ணன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் 6 சீட்டுன்னு சொல்லி உறுதிப்படுத்தி அந்த கூட்டணியை உறுதிப்படுத்துகிற முதல் வேலையை பார்த்தது அண்ணன் திருமாவளவன் தான் பண்ணார். அண்ணன் திருமாவளவன் போய் 6 சீட்டுன்னு சொல்லி முடிவு பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் இது நடந்தது. மார்ச் 3 மார்ச் 3 நடந்து வந்த உடனே அடுத்து காங்கிரஸ் கட்சி அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி எல்லோரும் போய் அந்த கூட்டணி உறுதிப்படுத்துகிறாங்க. அண்ணன் மிக அண்ணன் மேலே பெரிய விமர்சனம் வைக்கப்படுது. அப்போ ஏன் 6 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு அண்ணன் சொன்னால், இல்லை இல்லை தேர்தலுக்காக இந்த கூட்டணி இருந்துடக்கூடாது, இந்த கூட்டணி இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து வரும் கூட்டணி, அதனால சீட் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, இது மொத்த பேர் வெல்வது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணாரே ஒழிய அந்த 6 தொகுதி எந்த தொகுதினு முடிவாகவே இல்லை. பின்னாடி போய் கையெழுத்து போட்ட காங்கிரஸ் தொகுதி வாங்கிட்டு வந்துருச்சு, அதுக்கப்புறம் போன கம்யூனிஸ்ட் தொகுதி வாங்கிட்டு வந்துருச்சு, இன்னும் தொகுதின்னு எல்லாரும் பிரச்சாரத்தை கிளம்பியாச்சு. 4 ரொம்ப குறைச்சி ஏப்ரல் 6 தேர்தல், ஆனால் அண்ணன் மட்டும் முடிவு பண்ணாமல் எந்த தொகுதின்னு இல்லாமல் இருக்குது. மீண்டும் அதே 2019 நிலவரமே வந்து நிற்கிது. என்ன அப்படின்னா, உதயசூரியன் என்ன எல்லாரும் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னால் அண்ணன் மட்டும் எந்த கருத்தும் சொல்லாமல் பேசாமல் இருக்கார். என்னுடைய இறங்கிய நண்பரான இயக்குனர் ஜனாதன் மறைந்து போனார் மார்ச் 9 மார்ச் 10 வந்திருந்தார் அண்ணன். விடுதலை சிறுத்தைகளில் யாரெல்லாம் எம்எல்ஏக்கு நிற்க போகிறாங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு அறிவிக்கப்படாமல். ஏன்னா அன்னைக்கு அந்த விஷய தேர்தலில் நிற்கிற ஷானவாஸ் அவர்கள் பின்னாடி நிற்கிறாரு, அன்னியரசன் நிற்கிறாரு, எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனால் இன்னும் இவர்கள்லாம் வேட்பாளர் சொல்லலை, காரணம் எது தொகுதின்னு சொல்லலை. ஏன்னா சுற்றி இருக்கும்போது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உதயசூரன் இல்லை உதயசூரன் இல்லைன்னு. அண்ணன் அடம்பிடிச்சு நின்னார். என்ன சொன்னாருன்னா, நாங்கள் பான சின்னத்தில் நிற்கிறோம்னு முதல்ல கூட்டணிக்குள்ளே போனவர் கடைசியாக தொகுதியை முடிவு பண்ணி வந்து அறிவிக்கிறாரு. மார்ச் 11 விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்தில் நிற்கிறாங்கன்னு தமிழ்நாடே சொன்னிச்சு. ஐயையோ ஏன் போய் பானசீனத்தில் நிற்கிறாங்கன்னு அண்ணன் ஒன்று உறுதியாக ஒரு விளக்கம் சொன்னார், நாட்கள் குறைவாகத்தான் இருக்கிறது, ஆனால் என் கட்சியில் நம் கட்சியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகளை இந்த தோழர்களை நம்புகிறேன், நான் 20 தமிழகம் பூரா அவங்க கூட பானையை சேர்ப்பாங்க. எப்படி என் கட்சியில் இருக்கும் தோழர்களை தம்பிகளை நம்புகிறேனோ அதை போல கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் நம்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்புகிறேன், கம்யூனிஸ்ட் தோழர்கள் நம்புகிறேன், காங்கிரஸ்காரர்கள் நம்புகிறேன், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பானசீனத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு அடம்பிடிச்சு 4 ஜெயிச்சது இருக்குல்ல, அன்னைக்கு தான் அண்ணன் வந்து மிகச்சிறந்த முடிவு எடுத்தார். அத்தனை வாயும் திருப்பி மறுபடியும் பேசுனுச்சு. அரசியல் அதுதானே, எதை தவறு என்று சொல்லுகிறானோ அதை வந்து வென்று காட்டி முன்னாடி படத்தில் நின்னா ஆமான்னு ஒத்துக்குவான். வன்னியரசனை ஜெயிக்க முடியலங்கிறத வந்து மணிகண்ணன் சொல்லியிருந்தாரு. அதனால ஒன்றும் இல்லை, வன்னியரசனை இன்னும் பெரிய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு போலருக்கு, எம்எல்ஏ வைக்க வேண்டாம்னு நான் வந்து அண்ணன் வாழ்த்துறேன். அதெல்லாம் ஒன்று நம்ம உழைப்பு தொடர்ந்து உழைக்கிற முதல்ல எம்எல்ஏவாக இருக்கிற ஷானவாஸும் பாலாஜியும் என்ன துடிப்போட அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்களோ அதே துடிப்போட எம்எல்ஏ வாய்ப்பை இழந்து நீங்கள் கொண்டாடுறீங்க, அதுதான் ஒரு கட்சியினுடைய சிறப்பு. அது ஓகே, தேர்தல் வரும் போகும், அதெல்லாம் முக்கியமா? அதுவெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம தொடர்ந்து செயல்பட்டுருக்கு தான் முக்கியம், தொடர்ந்து மாறாமல் இருப்பது தான் முக்கியம் அப்படிங்கிறது. அப்போ இப்படி இருந்த திருமாவளவன் அவர்கள் என்னவாக பாராட்டப்படுகிறாங்கல்ல, அவருக்கு கிடைச்ச பாராட்டில் நான் நினைக்கிற பாராட்டு, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஒரு தடவை, வாழும் அம்பேத்கராக இருக்கிறார் அண்ணன் திருமாவளவன், வாழும் அம்பேத்கராக இருக்கிறார் அண்ணன் திருமா அப்படின்னார். அது பெருசாக அவங்க நமக்கே நல்லா தெரியும், முதல்வருக்கு வந்து அப்படி பெரிய அலங்கார வார்த்தைகள்லாம் பேச வராது, அவர் கடைசி வரையும் செயல் தான் வெல்லுங்கிறதே சொல்லி சொல்லியது செயலாலே வென்றவர் அவர். அப்படி சொல்கிறது இருக்குல்ல, ஆனால் இன்றைக்கி அவர் மேலே ஆதங்கம் தானே, 100 ஆகிவிட்டன ஆட்சிக்கு வந்து 100 வந்து தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் மேல் இருக்க ஆதங்கம் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, வந்தவன ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் இவங்களை பூரா என்னென்னு கேட்டிருக்க வேண்டாமா, எல்லாரையும் உள்ள தள்ளிருக்க வேண்டாமா இல்லையா, 98 தான் வந்து நீங்கள் ரெய்டே நடத்துங்கன்னு உடனே நடத்துங்க அப்படின்னா அவர் எல்லாரையும் தழுவி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. எல்லாரையும் வச்சுக்குவோம், ஒன்றும் இல்லை, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் எல்லாரும் சரி பண்ணுவோம், நம்ம மக்கள் நல்லா தான் சிந்திக்க முக்கியம் நினைக்கிறார். இப்படி நான் வந்து அவர் அண்ணாவை போல அண்ணா அந்த குணத்தோடு தான் இருப்பார். அண்ணா யாரையும் கடுஞ்சொல் பேச மாட்டார், யாரோட சண்டை போட மாட்டார். ஆனால் என்ன சொல்லுவார்னா, அண்ணா ஏன் அப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அண்ணா சொல்லுவார், அவன் என்ன வேணாலும் பேசலாம்ப்பா, நம்ம கையில் இருக்க கரண்டியில் என்ன இருக்குது,
இஷ்டத்துக்கு சுத்த முடியாது. ஆட்சிங்கிற எண்ணம் இருக்குது, இஷ்டத்துக்கு சுத்த முடியாது பாரு. அப்படித்தான் சார் நினைக்கிறார். எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் வெற்றிடம் வந்துருச்சு, வெற்றிடம் வந்துருச்சுக்கிறான் இல்லை, ஒரு வெற்றிடம் வராது. ஒரு சரியான தத்துவமும் கொள்கையும் ஒரு கட்சிக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு வெற்றிடமே வராது. அப்படி அண்ணாவின் இடத்தை தான் ஸ்டாலின் நிரப்பியிருக்காரு நான்லாம் நம்புகிறேன். அதனால தான் இவ்வளோ நிதானத்தில் இருக்காரு. சரிப்பா, அப்போ கலைஞர் இருந்தார், அந்த இடத்த யார் இப்போ நிரப்பினா அப்படின்னா, நான் மனப்பூர்வம் நம்புகிறேன் கலைஞர் இடத்த நிரப்பின ஒரு திருமாவளவன் தான். ஏன்னா கலைஞரால் ஒரு பதில் சொல்லிட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா உடனே அவனை வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு வம்புழுக்கலைனா கலைஞர் இன்றைக்கி ராத்திரி தூக்கம் வராது. அது எப்படி நீ என்னை சொல்லுவேன்? ஒரு பாலங்க சேது சமுத்திர திட்டம் வருது, கட்ட பண்ணக்கூடாதுங்கிறான், ஏன்னு கேட்டால் ராமர் பாலம் இருக்குங்கிறான். உடனே தலைவருக்கு பதில் சொல்லிடணும் கலைஞருக்கு. என்னது ராமர் பாலம் இருக்கா? அவர் எப்படி இன்ஜினியரிங் படித்தார் அப்படின்னாரு. அன்னையோட முடிஞ்சிருச்சு, ராமர் பாலத்தை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி உடனடியாக பதில் சொல்கிறதுல்ல, அனு தர்மத்தில் இதை பேசியிருக்குன்னு அண்ணன் சொன்ன உடனே இந்து பெண்களை அவமானமாக பேசி விட்டாருன்னொன்னே ஏறி கையை மடித்து விட்டுக்கிட்டு, டேய் நான் இதை விட அதிகம் பேசுவேன், இந்தந்த புத்தகத்தில் போட்டிருக்கு இதெல்லாம் சொல்லு, நீ இதனால் மூலம் திமுக கூட்டணி உடைக்கலாம் பார்க்குறியா? நாங்கள் இந்த தேர்தலுக்கு விலகி இருந்தது கூட்டணியை வலுப்படுத்துவோம், விடுதலை சிந்தை நோக்கம் தேர்தல் இல்லைன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர் திரும்ப தான் சொன்னேன். ஏன்னா ஐந்தாண்டு காலம் வேலை பார்ப்பது என்பது அந்த தேர்தலுக்கு தான், தேர்தலில் சீட்டை வெல்வதற்கு தான். தேர்தல் நெருங்கி இருக்க நேரத்தில் ஒரு அவதூறு பரப்புகிறாங்க, அவதூறு பரப்புனா உடனே சரி சரின்னு தழுவிட்டு போயிடாம எல்லா விடுதலை சிறுத்தைகளும் அவங்க எங்கே வந்தாலும் துரத்துங்க அவங்கள அப்படின்னு இந்த நாட்டில் பிஜேபி அஞ்சு ஓட்டு இருக்குல்ல, நான் அந்த மதுரையில் அந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியை பார்த்தேன். விடுதலை சிறுத்தை வந்து எந்திரிச்சு வந்தோன்னே எவ்வளோ திரும்பி ஓடினான். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், டே விடுதலை சிந்தைகள் ரொம்ப நாளாக காலத்தில் மக்களோட மக்களாக இருக்கவங்க, இவங்க மக்களை பார்த்ததில்லை, பேசுனதில்லை, ஓட்டு வாங்கினதில்லை, ஒன்றுமே செஞ்சதில்லை, இவன் எப்படி நான் டாக் குடிப்பான் பிஜேபிக்காரன் போய் அவங்க கிட்ட அப்படின்னு. இன்றைக்கி தமிழகம் முழுக்க இருக்க கிளைப்பரப்பி இருக்க ஒரு கட்சி புரியாமல் திருமணம் போய் சீர்ந்தது, அவர் எதிர்த்து பேசுகிறார் அப்படின்னு. அப்போ நான் கலைஞரை போல கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை எதிரியை, அது ரொம்ப முக்கியம். இந்த தலைமுறையில் நான் வந்து திருமாவளவன் அவர்களை தான் போய் பார்க்குறேன். எதிரி சொல்லிட்டுலாம் போயிடக்கூடாது. நான் வலுவான விஷயம் வச்சுருக்கேன், நான் கருத்து வச்சுருக்கேன், அந்த கருத்துக்கு எனக்கு தீர்வு தெரியும், நீ என்ன நீ பேசுகிற அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வேகத்தில் இருக்கிறதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஒரு கட்சி தன் தொண்டர்களை மிக சிறப்பாக உணர்ச்சி வசப்பட வைக்க முடியும், உடனே கிளம்பி வான்னு சொல்லிட முடியும், கோவப்பட வைக்க முடியும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ரிவர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கட்சியில் இருக்க எல்லாருமே கோவப்படுறவன், எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டவன், எல்லாருமே அடிக்க தயாராக இருக்கவன். அப்போ திருமாவின் பொறுப்பு என்ன ஆகுதுன்னா இருமடங்கு ஆகுது. என்னென்னா, உணர்ச்சி வசப்பட வைப்பது முக்கியம் இல்லை, அவனை அறிவு வசப்பட வைப்பது தான் முக்கியம், அவன் அன்பு வசப்பட வைப்பது தான் முக்கியம், அவனுக்கு அதை புரிய வைப்பது தான் முக்கியங்கிறனால தொடர்ச்சியாக எல்லா நேரங்கள்லையும் அமைப்பாய் திரளுவோம்னு அவருடைய புத்தகத்தை நான் எல்லா இடத்துலையும் கோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது ஒரு அவ்வளோ பிரமாதமான புத்தகம். ஒரு அமைப்பாக்குவது என்பது எவ்வளோ முக்கியங்கிறது. அப்போ இவர்கள் எல்லோரையும் ரொம்ப சரியாக வைத்து சரியான அரசியல் பாதைக்கு கூட்டி கொண்டு போகுதுன்றதுல அது ரொம்ப முக்கியமான வேலை. அதனால தான் ஒரு ஒவ்வொரு தடவையும் தன்னை ஒரு தலித் கட்சின்னு குறுக்கும் போதெல்லாம் இல்லை இது ஒரு பொது கட்சிங்கிறத அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பார். நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு ஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு பிரமாணத்தை வந்து உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்கிறது, தாக்கல் விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் என்ன அப்படி கேட்கும்போது ரொம்ப வைப்பா நாங்கள் சொல்லியிருந்தார் இல்லையா எதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு. முதல்ல சாதி ஒழிப்பு என்பது, சாதி ஒழிப்புக்கு அப்புறம் தமிழ் தேசியம் ரெண்டாவது, மூணாவது பெண் விடுதலை, நாலாவது பாட்டாளி மக்கள் விடுதலை, அஞ்சாவது எதேச்சு அதிகாரத்துக்கு எதிரான போக்கு. அப்போ இது அஞ்சு தான் நோக்கம் அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு. அதை நோக்கி அவர் நகர்த்திக்கிட்டே வர்றார், அந்த இடத்த நோக்கி உபரணமாக நகர்த்திக்கிட்டே வர்றார். இன்றைக்கி அர்ச்சகர்கள் அனைத்து சாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொன்னால் நான் கேட்குறேங்க, கொண்டாடி இருக்க வேண்டியது பிஜேபி தானே, பிஜேபி தானே கொண்டாடி இருக்கணும், ஹெச் ராஜா தானே வரவேற்றுக்கணும், அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம் சந்திச்சு சட்டம் வந்தாச்சு பண்ணியமான வழங்கியாச்சு, நீ தானே எங்களை பூரா கூப்பிட்ட சண்டை போடுறதுக்கு, இந்துக்களே ஒன்று கொடுங்கள், இந்துக்களே ஒன்று கொடுங்கள் கூப்பிட்டல, இப்போ நீ என்ன செய்ய, இந்துக்கள் எல்லாரும் ஆகிட்டாங்க அர்ச்சகரா, ஆமாம் பாராட்டணும் இல்லை, ஒருத்தையும் பாராட்ட மாட்டேங்க, அவ்வளோ பேர் பம்புறான் உள்ள, ஏன்னா இவன் பூரா நம்மளை அடியாளா கூப்பிட்டவன், நான் மேலே உட்காரண்டா நீ அடியாளா வரேன்னு கூப்பிட்டுருக்கேன் அவ்வளோ நாள், இல்லைடா நான் அர்ச்சகரா வரேன்டான்னு கூப்பிட்டா நீ வராதங்கிறான். அப்போ அது பெரியார் கண்ட கனவு, தொடர்ச்சியாக வீரமணி கண்ட கனவு, கலைஞர் கண்ட கனவு, திருமாவளவன் கண்ட கனவு, அது இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. அப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகளில் சாதி ஒழிப்புங்கிற முதல் படியில் ஒரு படி ஏறியிருக்கோம், அது நடந்துருச்சு இல்லையா. அது எப்படி ஒழிப்பிக்க சாதின்னு கேட்டால் அது ஒழிச்சாச்சே, இது நடக்கும்ல, இடுத்து பெருகும்ல. ஓதுவாராக ஒரு பெண் வந்து பாடி கேட்கும் பொழுது மனமெல்லாம் நிறையுது. ஒரு பெண் வந்து பாடிட்டா கோயில் உள்ள நின்று, இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், திருமாவளவன் தலைமையில் வச்சுக்கிட்டு பெண் அர்ச்சகராக போகிறோம், அடுத்த கட்டம் தானே. ஏன்னா சாதி ஒழிப்புக்கு அப்புறம் பெண் விடுதலை தானே. ஏன்டா நான் சொன்னால் புரிகிற சாமிக்கு என் தங்கச்சி சொன்னால் புரியாதா? அப்புறம் என்னடா சாமி,
ஏவா நான் சொல்ல சொல்ல ரொம்ப நாள் கேட்டுட்டேன், என் தங்கச்சி சொல்றது கொஞ்ச நாள் கேளு அப்படின்னு சொன்னால் அது அடுத்த கட்டமாயிடும். இப்போ வேலை என்னவான், அடுத்த ஸ்டேட்டு கிளம்பிடுவான். நம்ம செய்ய வேண்டிய வேலை அடுத்த தேர்தலுக்குள்ளே இவனை பூரா மாநிலம் மாத்திரம் தான். அப்புறம் நாடை விட்டு மாத்தணும்னு வச்சுக்கங்க, முதல்ல மாநிலம் விட்டு மாற்றுவீங்கள. இவங்களால் தாக்கு பிடிக்கவே முடியாது. தாக்கு பிடிப்பதற்கு திருமாவளவன் போல காலத்தை தாண்டி சிந்திக்கிற தலைவர்கள், காலம் தாண்டி நீண்ட காலம் நிலைத்திருப்பது, நீடோடி இருப்பது ரொம்ப முக்கியம். பீட்ரோல் ஃபோன்ஸ் அவர் 2015 தேர்தலில் சொன்னார், இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக பேசினார் பீட்ரோல் ஃபோன்ஸு, 2015 தேர்தலில் போன சொன்னார், என்றோ வெல்லப்போகும் தத்துவத்துக்காக இன்று தோற்க தயாராகிவிட்டார் திருமாவளவன்னார் 2015 தேர்தலை பற்றி. கரெக்டு, என்றோ வெல்லப்போகும் தத்துவத்துக்காக அன்று தோற்க தயாரான திருமா இன்று வென்றுட்டார். அஞ்சு வருஷத்தில் 6-4 நிமிஷாச்சு உள்ள நான் சொல்கிறேன், அந்த 4 சீட்டு கன்ஃபார்மாக எடுத்துகிற இருக்குது. ஏன்னா ஷானவாசும் பாலாஜியும் பனீர் பாபுவும் செய்கிற வேலைகள் இருக்குல்ல, பார்க்கும்போது அந்த தொகுதி இன்னொரு முறை கற்பனை முடிவு வைக்கவே முடியாது, கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க. அப்போ அந்த 40 வந்து மணிகண்ணன் சொன்னது மாதிரி, வன்னியரசு மாதிரி இந்த தொண்டர்கள் மாதிரி இந்த கட்சி எங்கும் ஆட்கள் இருக்காங்க, எல்லோரையும் பதவியில் அமர வைத்து அழகு பார்க்கும் ஒரு தலைவன் இருக்கிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப சிறப்பு, எனக்கு தெரிஞ்சு அண்ணா தான் அப்படி வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பின்னு இருக்காரு, தம்பி வா தம்பி வான்னு. அதுக்கப்புறம் அண்ணன் திருமா தான் அப்படி கூப்பிட்றாரு எல்லாரையும். அது மைப்பா நாராயணன் வந்து தொடர்ச்சியாக அரசியல் ரொம்ப உத்து பார்க்குறவர். அவர் பார்க்க சும்மா குங்குமம் போட்டு பெரியார் வாழ் ராமானுஜர்லாம் சொல்கிறாரே ஒழிய, அவருக்கு தெளிவாக யார் யார்கிட்ட காசு இருக்குன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு காசு இல்லாத ஒரு ஆள்கிட்ட சேர்றாருன்னா மைப்பா நாராயணன் திருமாவளவன் மட்டும்தான் சேர்றாரு, வேறு யாரோட சேர்றதில்ல. அவர் இவங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்கப்பா, வெறும் பைப்பா அப்படின்னு சட்டையை உதறி போட்டு போகிற ஒரே ஒரு ஆள் திருமாவளவன், திருமாவளவன் சேர்ற ஒரே ஒரு ஆள் மைப்பா நாராயணன், இவர்கிட்ட மட்டும்தான் சேர்றாரு. அவர் ஏன்னா அவருக்கு தெரியும் காசு இல்லாமல் இந்த கட்சி மட்டும் ஜெயிக்கும்னு தெரியும் அவருக்கு, அது வேலையை பார்த்துருவாங்கன்னு தெரியும். அப்போ நம்ம அடைய வேண்டிய வெற்றி இன்னும் பெரிய வெற்றி. இந்த சின்ன சின்ன வெற்றிகளில் நம்ம பெரிய மகிழ்ச்சி அடைந்துடக்கூடாது. நம்ம தான் ஆள், இது நம்ம நாடு, நம்ம மண், நம்ம சாமி. நான் பெரியார் திடலுன்னு சொல்கிறேன், இந்த ஏதாவது எதை வேணாலும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம், நம்ம சாமி அவங்க கிட்ட ஒப்படைச்சிடவே கூடாது. நம்ம சாமி கும்பிட்றோம் கும்பலைங்கிறதாலும் அப்புறம், ஆனால் இந்த சாமி அவன் கும்பிடைக்கலாமா? யோசிச்சு பாருங்கள், கோயில் இழப்பும் எங்கிட்ட ஒப்படைன்னு சொல்லியிருந்தேன் தேர்தலுக்கு முன்னாடி வரையுமே. ஜக்கி வாசியை வந்து இது கூட்டமாக இயக்கமாக நடத்தினார், இந்து கோயிலில் இந்துக்கிட்ட ஒப்படைங்கன்னு. உங்கள்கிட்ட ஒப்படைச்சு என்ன செய்யறது, சேகர்பாபுகிட்ட ஒப்படைச்சனால தான் எல்லா நேரத்தையும் மீட்டிருக்கோம் நாங்கள். உங்கள்கிட்ட ஒப்படைச்சு என்ன செய்வீங்க நீங்கள், எங்களுக்கு தெரியும் யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு. அப்போ இதை தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்குது, இந்த கூட்டணியை நிலைத்திருக்க வேண்டியிருக்கு, இந்த கூட்டணியை கெடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் அவன் ரகசியமாக ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஐயோ இவருக்கேன் பிளாஸ்டிக் சேர், அவருக்கே அரியாசனம் தான். டேய் கண்ணப்ப மடியில் கூட உட்காச்சுக்கோ திருமாவளவன், அதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் சொல்கிற, நீ உன் கட்சியில் என்ன செய்கிறாங்கன்னு வேடிக்கை பாரு. இவங்க ரொம்ப நாள் எல்லாரும் ஸ்டாலின் ஜாதகத்தை பார்த்தாங்க பார்த்தீங்களா, இவர் ஜாதகத்தில் இருக்குங்க முதலமைச்சர் ஆக மாட்டாருங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னவன் பூரா அவன் தொகுதியில் தோத்தான், அவன் பூரா தன் ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்காம அடுத்த ஸ்டாலின் ஜாதகத்தை கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. அது போல் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த கூட்டணி வலுவாக இருக்கிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிற ஸ்டாலினும் திருமாவளவன் அவர்களும் பார்த்துக்குவாங்க. நீங்கள் பூரா உங்கள் கட்சி வேலையை பாருங்கள். இந்த கூட்டணி நிலைப்பதும், இந்த தேர்தலில் அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் அதிக பேர் வந்து அதிகாரத்தில் போய் அமர்வதும், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அதிக பேர் போவதும், தொடர்ச்சியாக அடுத்தடுத்த அதிகாரங்களை பரவலாக்கி கைப்பற்றுவதும் ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் முக்கியம் நீண்ட நாள் நம்ம இருந்து வழிநடத்தும் பூரண ஆயுஷோடும் மிகச்சிறந்த ஆரோக்கியத்தோடும் அண்ணன் இருக்குன்னு விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு அண்ணனுடைய ஒரு உதவியாளர் ஒருத்தர் நான் போயிட்டுருந்தேன், ரொம்ப நேரம் உட்காந்துருந்துருமே நடக்க போனேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அவரை ஒருத்தர் சாப்பிட்டீங்களா கேட்டேன், சாப்பிட்டேன்னு தானே சொல்லணும். ஒருத்தர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், அவர் இருப்பாருங்க ராத்திரி பூரா சாப்பிடாம. அவர் என்ன நினச்சிட்டாருனா, நீங்கள் அண்ணன் கூடவே இருக்கீங்களே, அண்ணன் சாப்பிடாம மேடைக்கு உட்காந்துருக்காரு, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்குறேன் புரிஞ்சுக்கிட்டு, அவரை சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்டிருக்கேன். ஏங்க அவர் இருப்பாருங்க 3 மணி வரையும் சாப்பிடாம, நம்மெல்லாம் முடியாதுங்க சாப்பிட போயிட்டுங்க அப்படின்னாரு. அப்போ அவர் கூட இருக்க ஒருத்தர் சொல்கிறாருன்னா, எத்தனை நாள் ராத்திரி 3 மணிக்கு அவர் சாப்பிட்ருப்பாருன்னு நினச்சி பாருங்க, சாப்பாடு முக்கியம் இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம், வந்திருக்காங்க நம்மளை பற்றி பேச 4 பேர், அவெல்லாம் சாப்பிட்டாலும் கேட்டுக்குவோம், நம்ம அப்புறம் சாப்பிடுவோம். அப்படி தொடர்ச்சியாக உறக்கமின்றி உணவின்றி இருப்பதற்கு இல்லை, அதை இல்லாமல் ஒழுங்குபடுத்திக்கிங்க. உங்களை பார்க்க, உங்களை தொந்தரவு செய்ய என்னை போன்றவர் வந்து கொண்டே தான் இருப்போம். அதற்கிடையில் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.